அட்டகாரசரமா சிறப்பா இருக்கு. லெக் இருக்கும், அது மாசா இருக்கும், நல்லா இருந்தது. வீல் கம் அகைன் டெஃபினெட்லி. காந்திநகர் ஏரியாக்குள்ள நல்லா நான்வெஜ் ஹோட்டல்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார் காந்தி நகரில் இருக்க அடையார் மிலிட்டரி ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் தான் ஆகுது. இங்கே நான்வெஜ் வெரைட்டிலே நிறைய ஸ்பெஷலான வெரைட்டிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு என் பேர் பவித்ரா. அடையார் மிலிட்ரி ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ரஃப்லி அபவுட் 4-4.5 மந்த்ஸ் தான் ஆகுது. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க என்னென்னா, நாங்கள் எங்கள் மசாலாஸ் எல்லாமே வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாஸ், ஹார்ட்லி பேக்கெட்டட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆயிலும் உப்பு தவிர வேறு எதுவுமே உள்ளார எடுத்துகிட்டு வரதில்லை. ஸோ எல்லாமே நாங்களே வறுத்து இங்கேயே அரைக்கிறதால எங்கள் ஹோம்மேட் மசாலாஸ் இங்கே இருக்க ஃப்ளேவரே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக காட்டும். ஏன் இந்த பர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தோன்னா, சாப்பிட்ற மக்கள் வந்து உணவை வந்து எப்படி சொல்லுவோம், மருந்தாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலைன்னா, அப்போ நான் அதில் வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியே இருக்காதுன்ற ஒரே ஒரு உள்நோக்கத்தோடு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரைஸிங் கூட நீங்கள் மெனு கார்டை வந்து செக் பண்ணலாம். கம்ப்ளீட்லி அஃபோர்டபுள், எல்லா தரமான மக்களுக்கும் உள்ள ஒரு ப்ரைஸிங்காக தான் இருக்கும். ஸோ சொல்லும் போதே நாங்கள் சொல்கிறோம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ராக்கெட் ஃப்ரெண்ட்லி, ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ அப்படின்ட்டு. புதுசாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, கீ ரோஸ்ட் லெக், 2 லெக் பீஸ் கொடுக்குறோம். அதில் கீலையே வறுத்து கொடுக்குறோம். அப்புறம் கீ ரோஸ்ட் கார்லிக் ப்ரான் ஒன்று இருக்குது, பட்டர் சிக்கன் கீ ரோஸ்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து மட்டன் சில்லி கீ ரோஸ்ட், அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயா, நண்டு, நாட்டுக்கோழி, இது மூணுமே ஓவர் த வீக்கெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, கேட்ச் ஆஃப் த டே என்னவோ அதுதான் நாங்கள் சர்வ் பண்ணுறதால அதனால் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் ஆர் ஸ்டாக் இஸ் குவைட் ஃப்ரெஷ் இனஃப் அப்படின்ட்டு. ஸோ கேட்ச் ஆஃப் த டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கானாங்கத்தை இருக்குது, நெத்திலி இருக்குது, ஸ்குவிட் ப்ரான் இதெல்லாமே இருக்குது, நண்டு கூட இருக்குது. ஸோ கேட்ச் ஆஃப் த டே இஸ் வாட் இஸ் டுடே, அதை தான் நான் சர்வ் பண்ண முடியும். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஐ கே நாட் டிசப்பாயிண்ட் யூ. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிடுறது எல்லா கஸ்டமர்ஸ்க்கு வரும்போது. வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் எடுத்திங்கன்னா வந்து 70 வெஜ் மீல்ஸ், 90 வந்து நான்வெஜ் மீல்ஸ், இது ரெண்டுமே லிமிட்டெட். ஆனால் வந்து ஃபிஷ் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ், மட்டன் மீல்ஸ், கிராப் மீல்ஸ் இது எல்லாமே அன்லிமிட்டெட். இப்போ சிக்கன் மீல்ஸ் எடுத்திங்கன்னா அது 150, மட்டன் வந்து 180, ஃபிஷ் வந்து 160, அப்புறம் கிராப் கூட 180 மீல்ஸ். ஸோ இது எல்லாமே அன்லிமிட்டடாக தான் சர்வ் பண்ணதும். மீல்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸில் குழம்புல ஒரு பீஸும் ஒரு ஃப்ரையும் கொடுப்போம். இப்போ சிக்கன் எடுத்திங்கன்னா சிக்கன் குழம்பு பீஸும் ஃப்ரையும் வரும். அதே மாதிரி தான் மட்டனுக்கும், ஃபிஷ்ஷுக்கும் அண்ட் கிராபுக்கும் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறோம். மிலிட்ரி ஹோட்டல் பேர் வச்சுருக்கீங்க, ஓகே ஓகே, அதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் இருந்துச்சு. உங்களுக்கு நான்வெஜ் ஹோட்டல்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா அப்போ ரெஃப்ரிஜிரேட்டர்ன்ற யூசேஜும் கம்மி, அதனால கண்டாமினேஷன் இந்த ஒரு விஷயத்தினால நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் அதிகமாக போக மாட்டாங்க மக்கள், அதனால நிறைய இருக்கவும் இருக்காது. நான்வெஜ் ஹோட்டல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன, இந்த மிலிட்ரி கேன்டீன் அப்படின்னு வரும்போது தான் இந்த நான்வெஜ் ஹோட்டல்ஸ் ஃபேமஸ் ஆச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தான் தாறு மாறான நான்வெஜ் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும், லைக் பிரெயின், குடல், லிவர் இதெல்லாம் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. மற்ற இடத்துல சும்மா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் மற்ற நான்வெஜ் ஹோட்டலில் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தாறு மாறான கொடுக்கறதால வந்து மிலிட்ரி கேன்டீன் அப்படின்னு சொல்ல போய் 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 அது கடைசியில் அந்த குசினியை நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கும் போது பேரையும் கூட சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டோம். அதுதான் அதோட ரீசனு. எங்கள் ரெஸ்டாரண்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 7:45 நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஏஎம் அண்ட் வி க்ளோஸ் அட் 2 AM இந்த நைட். ஸோ அது வரைக்கும் என்னெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆல் த்ரூ த டே பிரியாணி கிடைக்கும் அப்படின்னலாம் நான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் தர முடியாது. நாங்கள் கிண்ட்ற பிரியாணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு, ஐம் வெரி சாரி. ஆனால் உங்கள் மனசு நோவடிக்காமல் வந்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் கண்டிப்பாக என்னென்ன இருக்கோ உங்களுக்கு ருசியாக கண்டிப்பாக தருவோம். என் பேர் அருண். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். நல்லாயிருக்கு. புறத்தா பார்த்தா மதுரை ஸ்லாங்கில் இருக்குது, லைக் இப்போ நல்லாயிருக்கு. காடை நல்லா கரசரமாக சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? நான் எல்லாமே ஷேரிங் சாப்பிடுவோம், பிரியாணி மீல்ஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணோம். காடை நல்லா இருந்துச்சு, புறத்தா நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு. I am Dr. Priya. நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலி.
பட் ஐ ரியலி என்ஜாய் த ஃபுட். நல்லா இருந்தது, எல்லாமே ஒத்தன்டிக்காக நம்ம சவுத் இண்டியன் இது மாதிரி நல்லா இருந்தது. மீன் குழம்பு வாஸ் மை ஃபேவரெட். மட்டன் சில்லி கீ ரோஸ்ட்டும் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. வீல் கம் அகெயின் டெஃபினெட்லி. அண்ட் ஸ்டார்டிங் சூப் கொடுத்தாங்க, தட் வாஸ் ஆல்சோ வீட்டில் செஞ்ச மாதிரியே இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு மட்டன் மீல்ஸும் ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் மட்டன் சில்லி கீ ரோஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். ப்ரைஸஸ் ஓகே. இப்போ அதை மற்ற கார்பரேட் செட்டப்லாம் பார்க்குற போது அதே அளவுக்கு டேஸ்ட் அதோட பெட்டராகவே இருந்தது, ஹைஜீனிக்காக தெரிஞ்சது. அண்ட் ப்ரைஸ் வாஸ் வெரி நாமினல் ஐ ஷுட் சே, நல்லா தான் இருந்தது. ஓ, எனக்கு இங்கே வந்து இடம் பிடிக்கும்னா இங்கே வந்து லெக் இருக்கும், நெய் போட்டு லெக் இருக்கும், அது மாஸாக இருக்கும், செமையாக இருக்கும், சீரியஸாக செமையாக இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு. அதுக்கப்புறம் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் மீல்ஸ்னு ஒன்று இருக்குது நான்வெஜ்லே, அதுவும் சூப்பராக இருக்கும். பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். பட் மீல்ஸ் சூப்பராக இருக்கும். மீல்ஸுக்கு அந்த ஒரு இது வைப்பாங்க கீரை பொரியல் மாதிரி, அதுதான் அதுக்காகவே நான் வருவேன், அதுதான் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ரைஸ்லாம் நார்மல் தான் போகிறோம், நார்மலாக இருக்கும், ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஹோட்டல். This is my third time. மூணாவது வாட்டி இங்கே வரேன்னா. ஃபஸ்ட் டைம் பரோட்டா, அப்புறம் பிரியாணி. பிரியாணி மை ஃபேவரட் ஹியர். நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இல்லாமல் எனக்கு எனக்கு ஏற்ற டேஸ்ட்டில் இருக்குது. ஐ லைக் திஸ் பிரியாணி. வேறு மட்டன் ஒரு வாட்டி சாப்பிட்டு மட்டன் சுக்கான்னு ஒன்று, அது நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மோஸ்ட்லி பரோட்டா, பிரியாணி, மட்டன் சுக்கா. ஆமாம், நைட்டு 11 o'clock போகிறது சாப்பிட்டேன் பரோட்டா, அப்படியே நல்லா சூடாக போட்டு கொடுத்தாங்க, இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் கோலி சூடா இருக்கும் இங்கே, அதுவும் பிடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும், மை ஃபேவரட். ப்ரைஸ் இஸ் நார்மல், வெரி நார்மல். அடையார் காந்தி நகரில் நல்ல நான்வெஜ் ஹோட்டல்னா இது தான் இப்போ இருக்குது. இப்போ ரோடை கிராஸ் பண்ணி தான் மற்ற ஹோட்டல்லாம் போனோம், பட் இந்த காந்தி நகர் ஏரியாவுக்குள்ளே நல்ல நான்வெஜ் ஹோட்டல்னா இது தான் நமக்கு. என் பேர் ராஜ்குமார். நான் ஆக்சுவலி ஜஸ்ட் இந்த சைடு ஒரு வேலையாக வந்திருந்தேன். சரி, அடையார் மிலிட்ரி ஹோட்டல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் மேக்ஸிமம் ஹவுஸ் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிட்றேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், 65 பிரியாணி ஒன்றும் 2 பரோட்டா ஆர்டர் பண்ணோம். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக சூப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ ரேட்டும் சீப்பாக தான் இருக்குது. ஓகே, பெஸ்ட்டு. ஸோ ஒரு வேளை எனக்கு ஆஃபீஸு பக்கத்துக்குனால எனக்கு பக்கமாக இருக்குது. ஸோ இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கொலீக்ஸ் மீட்டிங்ஸ் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. தேங்க்யூ. ப்ரைஸஸ் நார்மல், கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. மற்ற இது நம்ம நியரஸ்ட் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரசன்ட் ஹோட்டல் இருக்குது, அதை விட 10 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது. பெஸ்ட்டு I have seen this in Google just by passing and I came here. Fish is good and chicken and mutton are good actually, but for the price they cost, they are very very affordable. And fish is top notch. You have to try the fish curry here, compulsory. And chicken starters are okay, kind of nice, but fish is the best here. டிஷ்ஷஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் அந்த மட்டன் கீ ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லெக் பீஸ் பக்காவாக இருந்தது. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.